ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ரீசெண்டாக வந்து பல்லாவரம் சந்தைக்கு வந்து நான் போயிருந்தேன். அங்கே போனப்போ ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ அங்கே வந்து நான் எதுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ நான் அங்கே போனதுக்கப்புறம் எந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த ரேட்டு முதற்கொண்டு எல்லாமே ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ முழுக்க பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து இது உதவியாக இருக்கும். இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து தேவைப்படலாம், அதனால் தேவைப்பட்டதுன்னா இந்த ரேட்டுக்கு அங்கே போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த தார்பாய் வந்து நான் வாங்கினேன். இந்த தார்பாய் வந்து எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஹெட்ரூம்க்கு ஒரு கேட் வந்து இருக்குது. அந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படப்பட பார்த்தீங்கன்னா அது மக்கி போய் உடஞ்சி போச்சு, அது காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த தார்பாய் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம்னு சொல்லி நான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் சொன்னார். நான் 180க்கு கேட்டேன், அவர் வந்து கொடுக்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா 200க்கு பார்கெயின் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தாங்க இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த காய்கறி கடை மேலே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அது இதை தான் போட்டிருக்காங்க. அந்த சைஸுக்கு வந்து இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்டுக்கு வந்து நம்ம போட்டு விட்டால் நமக்கு தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி கார்பெட் வந்து வித்துட்ருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 400 ரூபாய்லாம் வித்துட்ருந்தாங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸே வந்து நான் 400 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கார்பெட் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்க்கு முன்னாடி நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா இழுத்துக்கும். அதனால் நான் அதை வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இவர்கிட்ட வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அவர் நல்லா வந்து வார்னிஷ்லாம் போட்டு இந்த ஸ்டீல் காட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிளாக் பெயிண்ட்லாம் போட்டு தான் வச்சுருக்காரு. ஓரளவுக்கு போட்டிருக்காரு, ஆனால் ஓரளவுக்கு போடலை, செகண்ட் ஹேண்ட்ன்றதுனால அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ft x 6.25 ft வந்து ஒரு ஸ்டீல் காட் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதை நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து 3500 சொன்னார், அதுக்கப்புறம் பார்கெயின்லாம் பண்ணி ஒரு 2500க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த காட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்தது. ஸோ செகண்ட் ஹேண்ட்ன்றது மாதிரி தெரியல, சொன்னால் தான் தெரியும். கொஞ்சம் பெயிண்ட்டு மட்டும் அங்கே இங்கே கொஞ்சம் விட்டு போயிருந்தது, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த காட் காமிக்கிறேன். அந்த காட்டுக்கு வந்து ஒரு பெட்டும் வந்து இன்னொரு கடையில் வாங்கியிருந்தேன், இவரே வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார். அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு கம்மி பண்ணவே இல்லை அவங்க. ஸோ 2500க்கு நான் அந்த பெட்டு வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த காட்டும் அந்த பெட்டும் பார்த்திங்கன்னா 5000க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டில் வந்து நான் வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க கட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 x 6.5 கட்டில், நல்லா 3 பேர் வந்து படுத்துக்கலாம், நல்லா ஹெவியாக இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சுத்தியல் வச்சு அடித்து காமிச்சாங்க, அப்போ கூட ஒன்றும் ஆகலை. அது வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டுக்கு வந்து செகண்ட் மாதிரி சொன்னாங்க, அதாவது டீக் வுட்டுக்கு அடுத்தது இது தான், இது வந்து ஒயிட் படாக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ டிசைனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, சிம்பிள் அண்டு ஸ்வீட்டாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் புக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த கட்டில் இந்த சாமானெல்லாம் கொண்டு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னொருத்தரும் வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து திருவேற்காட்டில் வந்து இறங்கணும், நான் வந்து இங்கே வேப்பம்பட்டில் வந்து இறங்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 வந்து ரெண்டு பேரும் கொடுக்குற மாதிரி வந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000+ வந்து அந்த ட்ரக்குக்காரங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 2000 சில்லறையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அதனால் பல்லாவரம் சந்தை போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி வந்து கிளப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துன்னு வந்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த கட்டில் மெத்தையோடு பார்த்தீங்கன்னா அவங்க 12500 சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி 11500க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் ப்ளஸ் அந்த மேட்ரஸும் ரெண்டும் சேர்த்து தான் வந்து நான் அந்த காஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா படுத்து தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. இவங்க கடையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 2500க்கு வந்து 4 ft x 6.25 ft வந்து அந்த மேட்ரஸும் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த கட்டில் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரஸும் கூடவே சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த குவாலிட்டி கம்பேர் பண்ணுறப்ப அவங்க கடையிலேயே வாங்கின அந்த 2500 அந்த மேட்ரஸ் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது.
இந்த மாதிரியான மரக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்கினா தான் நம்ம தூக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு கொண்டு வரணுன்றதுனால பக்கத்தில் வந்து நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு. அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு இது ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 300 rupees வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மேலே கொண்டு வந்ததுக்கு. ஸோ இது வந்து பரவாயில்ல, அவங்களும் வந்து திருப்தியாக வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஃபிக்ஸிங் சார்ஜஸ் மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா தேடிக்கிட்டு இருந்தேன். அது கரெக்டாக வந்து கிடைக்கல. ஸோ செமி ஆட்டோமேட்டிக் வந்து கிடைக்க மாட்டேங்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சந்தையில் போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடையில் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஸோ வாஷிங் மிஷினுக்கு வந்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம பெருக்கி தள்ளுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலி மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு இங்கே இழுத்தாலே போதும், கீழெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே தள்ளிடலாம். அதனால் இந்த ஒரு வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அவங்க 650 சொன்னாங்க, ஃபைனலாக எனக்கு வந்து 580 rupeesக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கு கம்மியாக வந்து கொடுக்கல அவர். ஸோ 580 rupeesக்கு நான் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பல்லாவரம் சந்தையில் நான் போயிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 அரௌண்ட் வந்து எனக்கு ஆயிருக்கு. இதில் ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ ஏடிஎம்மில் வந்து நான் காசு எடுத்திருந்தேன். ஸோ மற்ற ஐட்டம்ஸ் இந்த கட்டில் இந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஏடிஎம் எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டதுக்கு வந்து ஏடிஎம் வந்து இங்கே பக்கத்தில் இல்லை, அப்படியே ஒரு ஏடிஎம் இருந்தால் கூட அந்த ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணுற மிஷின் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வந்து மிஷின் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து இங்கே போட்டுக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு 2.5% வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டுற மாதிரி வரும்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10,000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 250 வந்து எக்ஸஸ் ஆகும். ஸோ நான் ஒரு 20,000 கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால ஒரு 500 வந்து எக்ஸஸ் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை வந்து எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ கிரெடிட் கார்டில் வாங்கினா அது வந்து ஒரு 1 month கழித்து நம்ம கட்டினா போதும், அந்த ஒரு டியூரேஷனும் நமக்கு கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஐட்டம்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரெடிட் கார்டில் வந்து வாங்கினதுனால இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணலாம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா நான் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் இஎம்ஐ கன்வர்ஷனுக்கு வந்து 1,000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 21%ன்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயும் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ 1 year போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 4,000-4,500 வந்து எக்ஸஸாக கட்டுற மாதிரி வரும். அதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதனால் இஎம்ஐ கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில கால்குலேஷன்லாம் நீங்கள் மைண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மந்த் வந்து அதை நான் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து நான் கட்டலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல்கள் இருக்குது, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே. பை பை.